அந்த வலி சில நேரங்களில் இடுப்பு பகுதியில் ஆரம்பித்து நல்ல பிட்ட பகுதியில், தொடையினுடைய பின்பகுதியில், கால் முழுமையும் வந்து கால் பெருவிரல் வரைக்கும் வலிக்கும். ஏன்னா இடுப்பு பகுதியிலிருந்து தான் அந்த சயாட்டிக் நர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு, தமிழில் பேராசன நரம்புமாங்க, அந்த நரம்பு பின்னாடிருந்து ஆரம்பித்து முழுமையாக அங்கேருந்து வரக்கூடிய முதுகு தண்டுவடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நரம்பு ஃபைபர்ஸ் எல்லாம் ஒன்றா கலந்து கற்றையாகி அங்கேருந்து முழுமையாக கால் முழுக்க வருது. அப்போ அந்த இடுப்பு பகுதியில் இருக்க தண்டுகள் நகண்டு அதை போய் அழுத்துச்சுன்னா மொத்த நரம்புலேயும் அந்த வலி ஏற்படலாம். இல்லை பகுதி பகுதியாக எந்த ஃபைபர் போய் அழுத்துதோ அதுக்கேற்ற மாதிரி, சில பேர் சொல்லுவாங்க தொடப்பகுதியில் மட்டும் ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்குது, கெண்டக்கால் பகுதியில் மட்டும் வலிக்குது, கால் பிறவுரல் மட்டும் மறந்து போன மாதிரி இருக்குது, இது எல்லாமே இந்த லம்பார் ஸ்பைன்லேருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் அழுத்தப்படுறதுனால அதில் இருக்கக்கூடிய ராடிகுலோபதி சேஞ்சஸ் அப்படிம்பாங்க, அதனால் வரக்கூடிய அந்த வலிகள். அதனால் இடுப்பு பகுதி வலியை வந்து ரொம்ப அலட்சியமாக விட்டுறக்கூடாது, அந்த இடத்துல மட்டும் வலிச்சுட்டு விட்டுருவோன்னு சில நேரங்களில் எப்பொழுதுமே இந்த சயாட்டிக் பிரச்சனையை கொண்டு வந்து அது விட்டுரும். இந்த சயாட்டிக்காக இருக்காங்கிறது ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். நல்லா படுத்துட்டு முட்டியை மடக்காமல் காலை லேசாக உயர்த்துனா ஜிவ்வுன்னு வலிக்கும், கால் பெருவரிலிருந்து இடுப்பு வரைக்கும் வலிக்குது அப்படின்னா நிச்சயமாக இது பின்னாடி இருந்து அந்த முதுகு தண்டுவடத்துலேருந்து அந்த வரக்கூடிய நரம்பு அழுத்தப்படுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து ஒரு அலுவலில் உட்காந்துருக்கும் போதோ சரி, இல்லை ஓய்வாக ஒரு புத்தகம் படிக்கும்போது, தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கும்போது, அதில் வந்து நம்ம உட்காந்துருக்கும் போதும் நம்மளுடைய முதுகு வந்து நேராக இல்லாமல் ரொம்ப வளைஞ்சிட்ருக்குது, ஒரு பக்கமாக படுத்து கிடக்கிறது, நாட்களில் ரொம்ப சாஞ்சிட்டு முழுமையாக வந்து நம்ம உடலை நெட்டி முறிக்கிற மாதிரி எப்பொழுதுமே உட்கார்ந்துருக்கிறது, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் தான் வந்து அந்த முதுகு தண்டுவடத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய தட்டுக்களை அழுத்துறது, இல்லை அதை நகர வைக்கிறது, அதை வீங்க வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் முதல்ல இந்த லம்பார் பிரச்சனை வராமல் இருக்கணும், அந்த ஸ்பைனில் இருக்கக்கூடிய டிஸ்கில் வந்து அந்த பல்ஜிங்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, அடிப்படையில் நம்ம வந்து நம்மளுடைய பாஸ்சர், நம்மளுடைய உட்கார்ந்துருக்கக்கூடிய பொசிஷனை வந்து கவனமாக அக்கறையாக எடுத்துக்கணும். அது காரில் பயணிக்கும் போது இருந்தாலும் சரி, அன்றாட வேலைகளில் எப்போ இருந்தாலும் முதுகுக்கு வந்து ஒரு சரியான சப்போர்ட்டோட நல்ல வந்து முதுகு நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம முதல்ல வச்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது, நிறைய பயணம் செய்கிறவங்க வந்து தங்களுடைய இருசக்கர வாகனத்தை, அதனுடைய நம்ம டூ வீலர்களுடைய டிஸ்கை, நமக்கு எப்படி முதுகு தண்டுவடத்தில் வந்து டிஸ்க் வந்து நம்ம ஷாக்கை கடத்தாமல் பயன்படுதோ அதே மாதிரி நம்மளுடைய பைக்கில் வந்து ஷாக் அப்சர்வர் ரொம்ப முக்கியம். அந்த ஷாக் அப்சர்வர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குதா, அது நிறைய ஷாக்கை வந்து சரியாக கடத்துதா, இல்லை அது பிஞ்சு போய் இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கொள்ளணும். அதில் நம்ம கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருந்தோம்னா, ஒவ்வொரு நம்ம வண்டியில் போகும்போது சின்ன மேடு பள்ளத்தில் போனோம்னா கூட தரையிலிருந்து வரக்கூடிய அத்தனை ஷாக்கையும் நம்ம முதுகு வந்து ஏற்றுக்கொண்டு அப்பவும் அந்த தட்டுக்கள் விலகல் வந்து ஏற்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு. இது தவிர நம்ம படுக்கையில் படுக்கும்போது வந்து நல்லா ஃபேர்மாக இருக்கணும். அந்த படுக்கை வந்து ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குது, ரொம்ப நாள்பட்ட மெத்தேன்னா அதனுடைய பஞ்செல்லாம் ஒரு பக்கமாக ஒதுங்கிடும். அப்போ படுத்து எழுந்த உடனே இடுப்பில் வந்து ஒரு வலியும் ஒரு டயர்டு ஃபீலிங்கும் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதை மாற்றணும், நல்லா ஃபேர்ம் பெட்டாக இருக்கணும். முடிந்தால் இந்த மாதிரி முதுகு வலி இடுப்பு வலி வர்றவங்க நல்லா தரையில் பாய விரித்து ஒரு ஜம்காலத்தை போட்டு படுத்துக்கிறது நல்லது. வெறும் தரையில் படுக்கக்கூடாது, வெறும் தரையில் படுத்தால் அது வாதத்தன்மை அதிகமரிக்கும். ஒரு பாயை போட்டு இல்லைன்னா அந்த குயில்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சின்ன இளம் மெத்தை ஒரு சிறிய உயரத்தில் இருக்கக்கூடிய மெத்தையை போட்டு அதில் வந்து நம்ம படுத்து நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளலாம். இது முதல் விஷயம். அடுத்து உணவு விஷயத்தில் நம்ம எல்லா மூட்டுகளுக்கும் சொல்கிறது தான், இதுவும் வாதத்தன்மையோடு சேர்ந்துருக்கிறது அப்படின்னால நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து புளிப்பு சுவையுள்ள உணவுகள், ரொம்ப புளிப்பு சுவையுள்ள பழங்களை நம்ம தவிர்த்துறணும். மற்ற பழங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். புளிப்பு சுவையுள்ள எலுமிச்சம்பழம், கமலா ஆரஞ்சு, இப்போ சாத்துக்குடியே கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா கூட அதை எடுக்கக்கூடாது. ரொம்ப குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாய்வு தரக்கூடிய, ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப தாமதிக்கிற எந்த உணவாக இருந்தாலும் சரி, அது கொண்டக்கடலையோ மொச்சப்பயிரோ பட்டாணியோ எது எடுத்தாலும் மூட்டு வலி இருக்கிறவங்க, கொஞ்ச நாளைக்கு இடுப்பு வலி மூட்டு வலி இருக்கிறவங்க தவிர்த்து கொள்வது நல்லது. சரி, இது தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஸ்பாண்டிலோசிஸ் இருக்குது, இந்த மாதிரி லம்பாகம் இருக்குது, சயாட்டிக்கா இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, புற சிகிச்சை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெளி சிகிச்சை தான் இதை வந்து முழுமையாக நல்லா கட்டுப்படுத்தி கொண்டு வரும். சித்த மருத்துவத்தில் வர்ம சிகிச்சை அப்படின்னு இருக்குது. இந்த வர்ம சிகிச்சை எப்படி வந்ததுன்னா, அந்த காலத்தில் வர்ம ஆற்றல் எப்படி பரவுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க.
அது ஒரு அடிபட்ட காலங்களில் அவசர சிகிச்சையாகவும் பயன்பட்டிருக்கு. நாள்பட்ட சிகிச்சைகள் பலவற்றிற்கும் அந்த உயிராற்றலை சீராக்கக்கூடிய ஒரு தன்மை மூலமாக பல நோய்களையும் கட்டுப்படுத்த முடியும்னு அன்றைக்கு புரிஞ்சு அதில் ஒரு பெரிய ஒரு சிகிச்சை முறையாக இருந்திருக்கு. அந்த சிகிச்சையை நம்ம இதுக்கு கொடுக்கலாம், இடுப்பு பகுதியில் வந்து ஏற்படக்கூடிய அந்த தொல்லைக்கு. அதை தவிர்க்கிறதுக்குன்னு வர்ம தலங்கள் இருக்குது. அந்த வர்ம சிகிச்சை வர்ம இலக்கு முறை செஞ்சுக்கிட்டு அப்புறம் தைலங்கள் போடணும். அந்த முதுகு பகுதியில் கடிவஸ்தி அப்படின்னு பண்ணுவாங்க, எண்ணெய்களை வந்து லேசாக இளஞ்சூடாக்கி இடுப்பு பகுதியிலேருந்து முழுமையாக காட்களுக்கு கால் முழுக்க தேய்ச்சி விடுறது, ஒற்றிடங்கள் கொடுக்கறது, நல்ல நொச்சி தழுதாழை ஆமணக்கு இது மாதிரி எண்ணெய்களை வந்து இது மாதிரி இலைகளை இந்த மூலிகை தைலங்களில் வதக்கி அதை வச்சு ஒற்றிடம் கொடுக்கறது. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சிகிச்சைகள் புற சிகிச்சைகளை சரியான மருத்துவர்கள்ட்ட, அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவர்கிட்ட வர்ம மருத்துவர்கள்ட்ட போய் அந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ளணும். உணவில் நாம் சொன்ன மாதிரி புளிப்பான உணவுகள் இந்த விஷயங்களையும் நல்லா அதில் தவிர்த்துடணும். எதெல்லாம் நமக்கு வாதத்தன்மையை உண்டாக்குதோ அதை தவிர்த்து கொள்ளணும். இதெல்லாம் சேர்ந்து செய்தோன்னா நிச்சயமாக இந்த வலி வந்து ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தி விடலாம். இதை நம்ம சரியாக அலட்சியமாக விட்டுட்டோம், அந்த தட்டு வந்து முழுமையாக பின்னோக்கி நகர்ந்துருச்சு, இல்லை போய் நரம்புகளை வந்து முழுமையாக போய் அழுத்தி கொண்டு இருக்குது அப்படிங்கிற லெவல் வரும்பொழுது தான் சில நேரங்களில் தவிர்க்கவே முடியாதப்ப அறுவை சிகிச்சைன்னு வரும். பெரும்பாலான நேரங்களில் ஆரம்பத்திலே இதை கண்டுட்டோம்னா நல்ல உடற்பயிற்சி, சரியான வெளிப்புற சிகிச்சை, உள் மருந்துகள் மூலமாக இந்த சயாட்டிக் பிரச்சனையும் இந்த லம்பார் பிரச்சனையும் முழுமையாக சரி செய்ய முடியும்.